ஓம் சாந்தி. பொதுவாக சண்டே அப்படின்னா உலகத்தில் ஹாலிடே, அவங்களுக்கு ஹாலிடே, ஒரு ஓய்வாக இருப்பாங்க, கொண்டாடுவாங்க. ஆனால் நமக்கு பாபா என்ன சொல்கிறார், சண்டேனா ஹாலிடேயாக கொண்டாடக்கூடாது, நமக்கு ஹோலிடே அப்படின்றார். அதாவது ஒரு பண்டிகை, ஒரு திருநாள் அப்படின்னா எப்படி எக்ஸ்ட்ரா சாமி கும்பிடுவாங்க, இல்லை கோயிலுக்கு போவாங்க, பக்தியில் ஏதோ ஒரு முயற்சி செய்வாங்க, அதுபோல் நம்ம கூட ஞானத்தில் சண்டே அப்படின்னா நமக்கு ஓய்வு நாள் கிடையாது, ஓய்வாக இருந்து எக்ஸ்ட்ரா முயற்சி செய்கிறதுக்கான நாள். அதனால் ஹாப்பி சண்டே. பாபா இந்த சண்டே முரளியில், போன சண்டே முரளியில், நீங்கள்லாம் வந்து துன்பம் இல்லாத உலகத்திற்கு சக்கரவர்த்திகள் அப்படின்னு சொல்லிட்டார். உண்மையிலும் நம்ம துன்பம் இல்லாத உலகத்திற்கு சக்கரவர்த்தி தானா, இந்த கேள்வி நம்மை நாமே கேட்டுக்கணும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ சங்கம யுகத்தில் பாபா வந்திருக்கிறார் அப்படின்னா எதற்காக வந்திருக்கிறார், ராஜயோகத்தை சொல்லி கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறார். அப்போ ராஜயோகம் சொல்லி கொடுக்குறார் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா ராஜயோகத்திற்கு வேண்டிய நாலெட்ஜ், ஞானத்தை கொடுக்குறார் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ராஜயோகத்திற்கு நமக்கு என்ன ஞானம் தேவைப்படுது, ஆத்ம ஞானம் வேணும், பரமாத்ம ஞானம் வேணும். ஏன்னா யோகானால என்ன, ராஜயோகம் அப்படின்னா ஆத்மா மற்றும் பரமாத்மானுடைய கனெக்ஷன், ஆத்மா பரமாத்மாவோடு இணையணும், அந்த ஒரு தொடர்பு அல்லது கனெக்ஷனுக்கு தான் நம்ம ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஆத்மா பரமாத்மாவை தொடர்பு கொள்வதுக்கு ஆத்ம ஞானம் பரமாத்மா ஞானம் ரெண்டு போதும், வேறு எந்த ஞானமும் நமக்கு தேவையில்லை. ஆனால் பாபாவுக்கு தெரியும், இந்த ஞானத்தை மட்டும் கொடுத்தால் இவங்களால் ஒரு நல்ல ராஜயோகியாக இருக்க முடியாது அப்படின்றது தெரியும். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு ஆத்மா கூட கர்ம கணக்கு அல்லது நோய்கள், அந்த கர்ம போக் எல்லாமே இருக்குது. ஆகையால் அதையெல்லாம் மறந்து யோகா பண்ணணும் அப்படின்னா அப்போ அதுக்கு இன்னும் ஒரு வேறு ஒரு ஞானம் தேவைப்படுது அப்படின்னு பாபாவுக்கு தெரியும். ஆகையால் பாபா என்ன செய்கிறார், ஒரு போனஸாக ட்ராமானுடைய நாலெட்ஜையும் கொடுக்குறார். ஒரு நல்ல யோகியாக நம்ம இருக்கணும் அப்படின்னா ஆத்மா ஞானம் வேணும், பரமாத்மா ஞானமும் வேணும், அதே நேரத்தில் ட்ராமாவின் நாலெட்ஜும் வேணும். ட்ராமாவின் நாலெட்ஜ் அது எப்படிப்பட்டது அப்படின்னா, இப்போ நம்ம கர்ம கணக்கெல்லாம் முடிக்க வேண்டியதாக இருக்குது, வீட்டுக்கு போகணும் தானே, ஆகையில் கர்ம கணக்கெல்லாம் முடிக்கணும். அப்போ எல்லாமே நல்லது கெட்டது எல்லாமே நடக்கும், கொடுக்குறவங்க வந்து கொடுப்பாங்க, வாங்குறவங்க வந்து வாங்கிட்டு போவாங்க, இது எல்லாமே இங்கே நடக்கும். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் நாம் வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி பாபா நமக்கு வந்து ட்ராமாவை ஒரு தேன் போல் கொடுக்குறார். அதாவது சின்ன குழந்தைகளுக்கு வந்து மாத்திரை கொடுக்கணும், மருந்து கொடுக்கணும்னா என்ன செய்வாங்க, தேனில் குளிச்சுட்டு கொடுப்பாங்க. அப்போ வந்து அந்த குழந்தைக்கு அந்த கசப்பு தெரியாது. அதே போல் நமக்கு கூட எல்லாம் நடக்குது, கசப்பான நிகழ்ச்சிகள், கடந்த காலத்தினுடைய விஷயங்கள் எல்லாம் முன்னாடி வரும், அதெல்லாம் மறந்து நம்ம பாபாவை நினைக்கணும் அப்படின்னா பாபா என்ன செய்கிறார், ட்ராமா நாலெட்ஜ் கொடுக்குறார். அப்போ இந்த ட்ராமா நாலெட்ஜை நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா தேன் போல். அப்போ அந்த தேனில் கலந்து கொடுத்தா எப்படி அந்த குழந்தை மறந்து சாப்பிட்டுடுறதோ அது போல் நாம் கூட சில விஷயங்களை வந்து ஈஸியாக டைஜஸ்ட் பண்ண முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும். ஏன் அப்படின்னா நம்ம ஒரு நல்ல யோகியாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ நல்ல யோகின்னா என்ன அர்த்தம், பாபா அந்த ராஜயோகிக்கான விளக்கம் என்ன கொடுத்துருக்கிறார், தேகம், தேக சம்பந்தம், தேகத்தினுடைய உலகம் அனைத்தையும் மறந்து தன்னை ஆத்மா என்று உணர்ந்து என்னை நினைவு செய்யுங்கள். அப்போ இதெல்லாம் மறக்கிறது அவ்வளோ ஈஸியாக என்ன,
தேகத்தை மறக்கிறது, தேக சம்பந்தங்களில் நடந்த அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் மறக்கிறதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆகையால் பாபா டிராமானுடைய ஞானத்தையும் நமக்கு கொடுக்குறார். அப்போ அந்த டிராமானுடைய ஞானம் இருக்கும்போது ஈஸியாக நம்ம மறந்துடலாம், பாபாவை நினைவு செய்யலாம். கீதையில் கூட என்ன சொல்லியிருக்கு, ஒரு நல்ல யோகியாக இருக்கணும்னா ராகத்வேஷத்துலேருந்து விடுபட்டு இருக்கணும். ராகத்வேஷம் அப்படின்னா யார் மீது நமக்கு விருப்பமும் இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் வெறுப்பும் இருக்கக்கூடாது. அதாவது யார் மீது நமக்கு விருப்பம் இருக்கோ, யாரை நம்ம நேசிக்கிறோமோ அவங்களுடைய நினைவு தான் வரும் நமக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் யார் மீது வெறுப்பு இருக்கோ அவங்களுடைய நினைவு தான் நமக்கு அதிகமாக வரும். இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப தொந்தரவு கொடுக்குது கூட அந்த நினைவு தான். ஆகையால் தான் பாபா வந்து முற்றுப்புள்ளி வைங்க, ட்ராமா அப்படின்ற அந்த நாலெட்ஜில் நீங்கள் ஆழமாக போங்க, அப்போ எல்லாத்தையும் மறந்துடலாம் அப்படின்றார். அதனால் ட்ராமா அப்படின்றது நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் ஷீல்டு, செல்ஃப் ப்ரொடெக்ஷன் ஷீல்டு அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஒரு போர் வீரனுக்கு வந்து அந்த போர்க்களத்துக்கு போகணுன்னா தேவையான ஆயுதங்கள் வேணும் இல்லையா. அப்போ கேடயம் ரொம்ப முக்கியம் தானே. நான் போருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கேடயம் இல்லாமல் போயிட்டா என்ன ஆகும். அதுபோல் ஆத்ம ஞானம், பரமாத்ம ஞானம், மற்ற ஞானம் எல்லாம் நமக்கு வந்து அது இருக்குன்னா அது மட்டும் போதாது, நமக்கு கேடயம் வேணும். செல்ஃப் ப்ரொடெக்ஷன், தன்னை பாதுகாத்து கொள்வதற்கு நமக்கு ஒரு கேடயம் வேணும். அப்போ ட்ராமா வந்து ஒரு ஷீல்டு போல் நம்மளை காப்பாற்றுது. அதனால் ட்ராமா ரொம்ப நமக்கு அவசியம், ட்ராமா பாயிண்ட் ரொம்ப அவசியம். அப்போ அந்த ஒரு போரில் நம்ம இப்போ யுத்தம் செய்துட்டுருக்குறோம். அடிக்கடி பாபா என்ன சொல்கிறார், போர்க்களத்தில் இருக்கிறீங்க, யுத்த மைதானத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறார். நீங்கள்லாம் போர் வீரர்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த போர்க்களத்தில் நம்ம இருக்கிறோன்னா எதற்காக, வெற்றி அடைகிறதுக்கு. அப்போ யார் வெற்றி அடைய முடியும், நிச்சய புத்தி உடையவர்கள் தான் வெற்றி அடைவார்கள். நிச்சய புத்தி விஜயந்தின் பாபா சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த நிச்சய புத்தின்னா என்ன, இந்த இடத்துல என் மீது எனக்கு நிச்சயம் இருக்கணும், பாபாவின் மீது நிச்சயம் இருக்கணும், அதே நேரத்தில் ட்ராமாவின் மீது நிச்சயம் இருக்கணும், அப்போ தான் நான் வெற்றி அடைய முடியும். அப்போ ஆத்மா விஷயத்தில் எனக்கு நிச்சயம் இருக்கா, நான் ஆத்மா என்ற நிச்சயம் எனக்கு இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குது. 100% நிச்சயம் இருக்கா, கண்டிப்பாக இருக்குன்னு தான் சொல்வோம். அதே போல் பரமாத்மாவின் மீது நிச்சயம் இருக்கா, 100% நிச்சயம் இருக்கான்னா இருக்குது, 100% எங்களுக்கு பாபா மீது நிச்சயம் இருக்குதுன்னு சொல்வோம். அடுத்தது ட்ராமாவில் நிச்சயம் இருக்கா, ட்ராமாவின் மீது 100% நிச்சயம் இருக்கான்னு யோசிக்க தோணும். சில நேரத்தில் இருக்குது, சில நேரத்தில் இருக்காது. இருக்காதுன்னா என்ன அப்படின்னா, ஏன் நடந்தது, இப்படி நடந்திருக்கே, இது நடந்திருக்கக்கூடாதே, அவங்க ஏன் அப்படி செய்கிறாங்க, எனக்கே ஏன் இப்படியெல்லாம் நடக்குது, இப்படியெல்லாம் எண்ணங்கள் வருதுன்னா அப்போ என்ன அர்த்தம், ட்ராமாவின் மீது நமக்கு 100% நிச்சயம் இல்லை. அதனால் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம வந்து நம்முடைய பாஸ்ட்டு தான் இப்போ ப்ரெசண்ட்டில் வந்திருக்கு. நம் பாஸ்டில் என்னென்ன செய்தோமோ, 63 பிறவிகளாக என்னென்ன செய்தோமோ, நம்முடைய கடந்த கால விஷயங்கள் ஏதேதோ ரூபங்களில் இப்போ நம்ம கண் முன்னாடி நிகழ்காலத்தில் அல்லது ப்ரெசண்ட்டில் வந்திருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதை புரிஞ்சுக்கிட்டு ஜெயிக்கணும் இல்லையா. அது அந்த நிச்சய புத்தி இருந்தால்தான் நம்ம வந்து இந்த போரில் ஜெயிக்க முடியும். ஆனால் இந்த போரில் நம்ம வந்து வெற்றி அடையணும் அப்படின்னா இதுக்கு வந்து ட்ராமா பாயிண்ட் மட்டும் போதாது, கூடவே நமக்கு வந்து எந்த ஒரு நிலையில் நம்ம இருக்கணும், நிச்சய புத்தி இருந்தது அப்படின்னா, சப்போஸ் நமக்கு நிச்சய புத்தியுடையவர்களாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னா வேறு எப்படி இருப்போன்னா கவலையற்றவர்களாகவும் நம்ம இருப்போம். அப்போ ஆடமாட்டோம். இல்லைன்னா ட்ராமா அப்படின்னு சில நேரத்தில் சில விஷயங்கள் நடக்கக்கூடாத ஒரு நிகழ்ச்சிகள் நடந்துருச்சு, அன்ஃபேவரபிள் சிச்சுவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நடக்கக்கூடாத எல்லா சம்பவங்கள் நடக்கும் போது ஆடிடுறோம், ஆடி போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஆடாமல் அசையாமல் இருக்கணும், கவலையற்றவர்களாக இருக்கணும்னா அதுக்கும் நமக்கு வந்து நிச்சயம் வேணும், 100% நிச்சயம் வேணும். அந்த மாதிரி நிச்சய புத்தி உடையவர்கள் தான் கவலையற்றவர்களாக இருப்பாங்க. இல்லைன்னா ட்ராமான்னு ஒரு பக்கம் சொல்லிகிட்ருப்போம், இன்னொரு பக்கம் மனதிற்குள்ளே ஆடிட்டே இருப்போம். அப்படின்னா வீண் எண்ணங்கள், இப்படி நடந்திருக்கக்கூடாது, நான் ஒருவேளை அங்கே போகாமல் இருந்திருந்தால் இப்படி நடந்திருக்காதோ, நான் ஒருவேளை இதை செய்யாமல் இருந்திருந்தால் இப்படி ஆயிருக்காதோ அப்படின்னு எத்தனையோ 1000 கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால பாபா என்ன சொல்கிறார் அப்படின்னா, ட்ராமான்னு சொல்லி முதல்ல முற்றுப்புள்ளி வைங்க. முற்றுப்புள்ளி வைக்க தெரிஞ்சதுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு தான் நமக்கு வந்து ட்ராமா மீது நிச்சயம் இருக்கணும் அல்லது நிச்சயம் தேவைப்படுது அப்படின்னு பாபா சொல்கிறார்.
எப்போ முற்றுப்புள்ளி வச்சிடுறோமோ அப்போ நம்ம முன்னேறி போயிட்டே இருப்போம். நமக்கு எந்த ஒரு தடைகளும் இல்லை, எந்த வீண் எண்ணங்களும் நம்மளை இழுக்கலை, எந்த சம்பவங்களும் நம்மளை கீழே இழுக்கலை, தொந்தரவு பண்ணலை, நம்ம பாட்டுக்கு பறந்து போயிட்டே இருப்போம். ஆனால் அப்படி இல்லையே. அப்போ நமக்கு வந்து சில நேரத்தில் ஏன் இப்படி நடந்தது ட்ராமாவில், அது பிடிக்கிறது இல்லை ட்ராமா, நமக்கு ஏன் இந்த சீன் இப்படி இருக்குது, நமக்கு வந்திருக்கக்கூடாது, இப்படி நடந்திருக்கக்கூடாதுன்னு ட்ராமாவே நம்ம ஜட்ஜ் பண்ணிவிட்டு அல்லது திருத்துறதுக்கு முயற்சி செய்துட்டு இருக்கோம். பாபா சொல்லர், என்னாலேயே ட்ராமாவை திருத்த முடியாது, நீங்கள் எதுக்கு அந்த முயற்சி செய்கிறீங்க, உங்களுக்கு தான் வீண் சிரமம் அப்படின்னு சொல்கிறார். ஆகையால் முற்றுப்புள்ளி பேப்பரில் வைக்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் வாழ்க்கையில் வைக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதனால் ஏதாவது நடக்கக்கூடாது நடந்துடுச்சுன்னா அதை பற்றியே நினச்சிட்ருப்போம், இல்லைன்னா அதை பற்றியே பேசிகிட்ருப்போம், வர்ணனை செய்துட்ருப்போம். அதுக்கப்புறம் ரொம்ப ஓவராய் முத்தி போய் வேறு எந்த வழியும் இல்லைன்னா சரி ட்ராமா அப்படின்னு சொல்லுவோம். அதனால் கடைசியில் ட்ராமான்னு சொல்கிறதுக்கு பாபா நமக்கு ஞானம் கொடுத்துருக்கிறார். ஆகையால் ஆரம்பத்துலேயே நம்ம என்ன செய்யணும், ட்ராமா அப்படின்னு முற்றுப்புள்ளி வச்சிடணும். இல்லைன்னா நிறைய வீண் எண்ணங்கள் வரும்போது காட்டுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்ட மாதிரி, காட்டுக்குள்ளே போய் மாட்டிப்போம். காட்டுக்குள்ளே போனால் வெளி வர்றதுக்கு ஈஸியாக இருக்குமா என்ன, வெளி வர முடியுமா உள்ள லேஸில், வர முடியாது. ஏன்னா காட்டுக்குள்ளே என்ன இல்லை, பாதையே இல்லையே. ஆகையால் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால தான் பாபா முற்றுப்புள்ளி வைங்க, நிச்சய புத்தியுடையவர்களாக இருங்கன்றார். இன்னும் அழகாக பாபா சொல்கிறார், ட்ராமாவே நேசிங்க, ட்ராமாவே லவ் பண்ணுங்க அப்படின்றார். அப்போ ட்ராமாவே நேசிக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம், பாபா சொல்கிறார் ஒவ்வொரு சீன் ட்ராமாவில் வரக்கூடிய ஒவ்வொரு சீனையும் என்ஜாய் பண்ணுங்க, எனக்கு ட்ராமா பிடிக்குது, ஆகையில் உங்களுக்கும் ட்ராமா பிடிக்கணுன்றார் பாபா. நான் என்றைக்காவது ட்ராமாவை குறை சொல்கிறேன்னா, என்ன நடந்தாலும் சரி ட்ராமா, ட்ராமாவில் அப்படி தான் இருந்தது, என்ன நிந்தனை செய்யணும்னு இருக்குது, அதனால் செய்கிறாங்க, யார் மேலேயும் தோஷம் இல்லை பழி இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா. அதனால் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும், ட்ராமாவையும் நேசிக்கணும். பாபாவுக்கு ட்ராமா பிடிக்குதுன்னா எனக்கும் ட்ராமா பிடிக்கணும். அப்போ ட்ராமா பிடிக்கிறதுனா ட்ராமாவை ஏற்றுக்கணும், நம்ம அக்செப்ட் பண்ணும் போது தான். என்ன ஏற்றுக்கிறது, ஒவ்வொரு சீன் ட்ராமாவில் வரக்கூடிய ஒவ்வொரு சீனையும் ஒவ்வொரு காட்சியையும் நான் வந்து ஏற்றுக்கிட்டு என்ஜாய் பண்ணணும். அப்போ தான் ட்ராமா அப்படின்னு பார்க்க முடியுது, ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியுது. இப்போ இந்த மாதிரி நான் வந்து அந்த ட்ராமாவை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பாபா நமக்கு என்ன யுக்தி சொல்லி கொடுத்துருக்கிறார் அப்படின்னா, இது ஒரு நாடகம், நீங்கள் வந்து சாட்சியாக பாருங்கள். அதாவது இந்த நாடகத்தை நீங்கள் பற்றற்ற பார்வையாளராக பாருங்கள், டிட்டாச்ட் அப்சர்வர், விடுபட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள். அதாவது இந்த ட்ராமாவில் நீங்கள் நடிச்சிட்டும் இருக்கீங்க, அதே நேரத்தில் பார்த்துட்டும் இருக்கீங்க, வியூ பண்ணிகிட்ருக்கீங்க. அதனால் நம்ம எப்படி பார்க்கணும் இந்த ட்ராமாவை, அப்போ பெரிய பெரிய பிரச்சனை வரும்போது தான் நம்ம அந்த மாதிரி பார்க்கணும்னு இல்லை, தினசரி நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களையும், ட்ராமாவினுடைய சின்ன சின்ன சீன்ஸையும், நம்ம சாதாரண சீன்ஸையும் அதுபோல் சாட்சியாக பார்க்க பழகிட்டோன்னா நாளைக்கு வரக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையை, ஒரு பயங்கரமான ஒரு காட்சி அல்லது துக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு காட்சியும் கூட நம்ம எப்படி பார்க்க முடியும், சாட்சியாக பார்க்க முடியும். அதனால தான் பாபா என்ன சொல்கிறார் அப்படின்னா, ட்ராமாவின் சீட்டில் செட் ஆகி பாருங்கள். யார் அந்த ட்ராமாவுடைய சீட்டில் செட் ஆகியிருப்பாங்களோ அவங்க ஒருபோது அப்செட் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கார் பாபா. அப்போ இந்த இடத்துல ட்ராமா வந்து ஒரு சீட் பெல்ட் போல, அந்த சீட் பெல்ட் போட்டுட்டோம் அப்படின்னா ஃப்ளைட்டில் எல்லாம் சீட் பெல்ட் போடணும் இல்லையா, காரில் கூட இப்போ சீட் பெல்ட் போடணும். அந்த சீட் பெல்ட் போட்டுக்கிட்டோம் நமக்கு தான் சேஃப்டி. அதனால் முதல்ல சீட்டில் செட் ஆகணும், அதுக்கப்புறம் சீட் பெல்ட் அணியணும். அந்த ஒரு இதில் இருந்தோன்னா நம்ம அப்செட் ஆக மாட்டோம், நமக்கு எந்த விதமான அந்த துன்பமும் இருக்காது. அதே நேரத்தில் ட்ராமா வந்து நன்மை செய்யக்கூடியது, கல்யாணக்காரி அப்படின்னு பாபா சொல்கிறார். அப்போ வந்து ட்ராமா கல்யாணக்காரி அல்லது நன்மை செய்யக்கூடியதுன்னு சொன்னது யார், முதல்ல அதுதான் நம்ம நோட் பண்ணணும். யாரோ சொல்லியிருந்தா பரவாயில்ல, நான் சொல்லியிருந்தா இல்லை வேறு யாரோ சொல்லியிருந்தா அது எப்படி சிஸ்டர் அப்படின்னு வந்து கேள்வி எழுப்பலாம். ஆனால் சொன்னது யார், பரமாத்மா. அவர் யார், சிவ் பாபா, நன்மை செய்யக்கூடியவர், உலகத்துக்கே நன்மை செய்யக்கூடியவர். அப்போ அவர் சொல்லிட்டா அப்பீல் இருக்கா, சுப்ரீம் இல்லையா, அவர் சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லுவாங்க அப்பீல், அதுக்கப்புறம் அப்பீல் போட முடியாது. அதுபோல் பரமாத்மா சொல்லிட்டார், ட்ராமா உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியது, கவலைப்படாதீங்க,
துக்கம் அடையாதீங்க அப்படின்னு சொன்னால் சொன்னது அவர். அப்போ அவர் மீது நமக்கு நிச்சயம் இருக்குன்னா ட்ராமாவையும் நம்பணும் தானே. ஆகையால் இந்த ட்ராமா கல்யாணக்காரி எனக்கு தீமை நடக்கிறதுக்கே வாய்ப்பே இல்லை. தீமை ரூபத்தில் இருந்தாலோ அக்கல்யாண ரூபத்தில் இருந்தாலோ அதுலேயும் என்ன இருக்குது, நன்மை மறைஞ்சிருக்கு, தீமையிலையும் ஒரு நன்மை இருக்குது. அப்போ அந்த கண்ணோட்டம் நமக்கு வந்துடுச்சுன்னா நமக்கு எந்த ஒரு காட்சியும் தீமையாக தெரியாது, எல்லாத்துலேயும் நன்மை இருக்கும். அந்த நன்மை பாவனையில் பார்க்கும்போது ஒவ்வொரு காட்சியும் நம்ம என்ஜாய் பண்ணலாம். இன்னும் ஒன்று, ட்ராமா வந்து நமக்கு அம்மா. அப்போ ட்ராமா அம்மா, அம்மா வந்து என்ன செய்வாங்க, கஷ்டம் கொடுக்க மாட்டாங்க. நம்மளை திட்டினாலோ அடித்தாலோ அதுலேயும் என்ன இருக்குது, நாம் முன்னேறணுன்றதுக்காக, நம்ம நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் செய்வாங்க. சிவபாவை சொல்லி நம்ம வந்து திருந்தலை அப்படின்னா அப்போ பட்டு அனுபவிக்கிறோம். ட்ராமா வந்து நமக்கு வந்து செய்ய வைக்கிறது, அல்லது பொறுமையாக இருக்க வைக்கிறது, அல்லது நன்மை பாவனையில் பார்க்க வைக்கிறது, சாட்சியாக இருக்க வைக்கிறது. அதனால் எப்போவுமே நம்ம வந்து ஒரு விஷயத்தில் அசைக்க முடியாத நம்பிக்கையோடு இருக்கணும். என்ன இதுவரைக்கும் என்ன நடந்திருக்கோ அது நன்றாகவே நடந்திருக்கு, இப்போ என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடந்து கொண்டிருக்கிறது, இனி என்ன நடக்கப் போகிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கப் போகிறது. இது வந்து பக்தியில் சொல்வாங்க. நம்ம இன்னொரு வார்த்தை இதில் சேர்த்துக்கணும், இதுவரைக்கும் என்ன நடந்திருக்கிறதோ என்னுடைய கர்மாப்படி, கர்ம கணக்கின்படி நன்றாகவே நடந்திருக்கு. அப்போ இது இப்போ என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அதுவும் என்னுடைய கர்ம கணக்கின்படி நன்றாகவே நடந்து கொண்டிருக்கிறது, இனி என்ன நடக்கப் போகிறதோ அதுவும் கர்ம கணக்கின்படி நன்றாகவே நடக்கப் போகிறது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தில் நம்ம வந்து நல்ல அசைக்க முடியாத ஒரு நிலையில் நிச்சய புத்தியோடு இருந்தோன்னா அப்போ வந்து நம்ம முன்னேறலாம், ஒரு நல்ல ராஜயோகியாக இருக்கலாம், எந்த விதமான துன்பமும் இருக்காது, துன்பம் இல்லாத உலகத்துக்கு சக்கரவர்த்தியாக இருக்கலாம். சாக்காரத்தில் பிரம்மா பாபா எவ்வளோ விஷயங்களை பார்த்தார், ஆனால் பிரம்மா பாபாவுக்கு ட்ராமாவில் அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது. இப்போ ஒரு முறை என்ன ஆகுதுன்னா, பஸ் ஓட்டிட்டு போகிறாங்க எல்லாருமே சகோதரிகள் மதுபனில் அந்த காலத்தில். அப்போ அந்த ஓட்டக்கூடிய சகோதரி முந்தி கார் ஓட்ட தெரிஞ்சிருந்தாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிருந்ததா, ஆனால் பஸ் ஓட்ட தெரியல. அதனால் ஏதோ கார் ஓட்ட தெரியுமேன்னு சொல்லிவிட்டு அவங்க பஸ் ஓட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆனால் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அதில் மம்மாவும் இருந்திருக்காங்க, மற்ற சகோதரிகள் எல்லாமே பாவம் இருந்திருக்காங்க. ஒரு சகோதரிக்கு வந்து கை கட் ஆகிடுச்சு அந்த ஆக்சிடெண்ட்டில். அப்போ எல்லாருமே அந்த சகோதரியை கூட்டிக்கிட்டு அந்த கையையும் ஒரு கையில் வச்சுக்கிட்டு பாபா முன்னாடி வராங்க, பாபா பாபா இப்படி ஆகிடுச்சு, அந்த ராதேன் அவங்க பேர், அந்த ராதே சகோதரிக்கு வந்து கை கட் ஆகிடுச்சு, ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு பாபான்னு ஒரே இதுவாக பதறாங்க எல்லாருமே. பாபாவுடைய முகத்தில் எந்த ஒரு சலனமும் இல்லை, எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை. பாபா சொல்கிறார், சரி குழந்தை என்ன ஆகணுமோ அதை பாருங்கள், டாக்டரை கூட்டிகிட்டு போங்க, இல்லை டாக்டரை வர வைங்க அப்படின்னு தான் பாபா சொல்கிறார். அதே நேரத்தில் சரி பாபா அப்படி சொல்லலாம், ஆனால் அந்த சகோதரி, அந்த அவங்க பேர் ராதேதாதி, இப்போ அவங்க இல்லை, அவங்க வந்து சரண்டர் ஆகணும்னு எல்லாம் வரலையா, அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு மாதம் அந்த சத் சங்கத்தில் அந்த மதுபனில் இருந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் ஒரு மாதம் இருந்துட்டு போகலான்னு வந்திருக்காங்க. அந்த ஒரு மாதத்தில் இப்படி நடந்திருக்கு. அப்போ மற்ற தாதிங்க சொல்கிறாங்க, நாங்கள் ரொம்ப க்ளோஸில் பார்த்தோம், அவங்களுக்கு என்ன ஏன் எதற்கு இப்படி நடந்தது, நான் வராமல் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு ஒரு தடவை கூட புலம்பவே இல்லையா, சொல்லவே இல்லையா, அவ்வளோ ட்ராமா பாயிண்டில் அந்த ராதே தாதி உறுதியாக இருந்தாங்க அப்படின்னு மற்றவங்க அவங்க அனுபவத்தில் எல்லாம் சொல்லியிருக்காங்க கிளாஸஸ் பண்ணும்போது. ஆகையால் ட்ராமாவில் பாருங்கள், பாபாவும் சப்போஸ் ஆடி இருந்தால் மற்றவங்களுக்கெல்லாம் யார் தைரியம் கொடுத்துருப்பாங்க, அப்போ அந்த சகோதரிக்கு எப்படி தைரியம் வந்திருக்கும். அதில் பாபா வந்து ட்ராமா பாயிண்டில் ஆடாது அசையாது இருந்ததுனால அந்த சகோதரி கூட ஆடாது அசையாது இருக்க முடிஞ்சது, அதுக்கப்புறம் அவங்க சரண்டர் ஆகிட்டாங்க. அப்போ பாருங்கள், ட்ராமா வந்து இழுத்துட்டு வந்திருக்கு, அவங்க கர்ம கணக்கு இழுத்துட்டு வந்திருக்கு. சில பேர் வராங்க நம்மக்கிட்ட வராங்க அப்படின்னா ட்ராமா பிளான் படி வராங்க, போகிறாங்க அப்படின்னா ட்ராமா பிளான் படி போகிறாங்க. அதனால் நாம் வந்து ட்ராமா பாயிண்டில், அதாவது தண்டவாளம் போல் ட்ராமா, அந்த தண்டவாளத்தின் மீது கரெக்டாக நம்ம இருந்தோன்னா வண்டி போய் ட்ரெயின் வந்து ஒழுங்காக போயிட்டே இருக்கும். அதனால் ரொம்ப அவசியம் நமக்கு ட்ராமா வந்து
முக்கியம். அதை தெரிஞ்சு தான் பாபா நமக்கு வந்து கொடுத்துருக்குறார். ஏன் அப்படின்னா, பாபா துக்கம் இல்லாத உலகத்திற்கு நீங்கள் சக்கரவர்த்திகள் அப்படின்னு சொல்லிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம கர்ம கணக்கு நோய் ரூபத்தில் வரும், மனிதர்கள் மூலமாக எல்லா கணக்கு வழக்கு முடிக்கிறதுக்கு மனிதர்களும் என்ன பண்ணுவாங்க, வந்து தொந்தரவு கொடுப்பாங்க, கொடுக்க வேண்டியதை கொடுப்பாங்க, வாங்க வேண்டியதை வாங்கிட்டு போவாங்க. இப்படியெல்லாம் இருக்கும்போது நம்ம துக்கம் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவோம். ஆனாலும் பாபா வந்து துக்கம் இல்லாத உலகத்திற்கு நீங்கள் சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அவர் தான் ட்ராமா நாலேஜ் கொடுத்துருக்காரு இல்லையா. அப்போ சில நேரத்தில் என்ன தோணுது அப்படின்னா, இந்த ட்ராமா நாலேஜ் வந்து அனஸ்தீஷியா போல், அதாவது மயக்க மருந்து கொடுப்பாங்களே பெரிய பெரிய ஆப்ரேஷன்ஸ்க்கு. சரி ஆப்ரேஷன் விடுங்க, இப்போ வந்து பல் எடுக்கணும், டூத் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ என்ன செய்வாங்க, முதல்ல டாக்டர் ஊசி போடுவார், அப்படியே எடுக்க முடியாது. அந்த ஊசி போடும்போது அந்த சைடு எல்லாம் என்ன ஆகிடும், எல்லாமே மறுத்து போயிடும். மறுத்து போயிருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் பல்லை வந்து எடுப்பார். அப்போ அந்த டூத் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு அந்த அனஸ்தீஷியா போடுறாங்க இல்லையா, அது போல தான் ட்ராமா பாயிண்ட். ட்ராமா பாயிண்ட் வந்து ஒரு அனஸ்தீஷியா. நமக்கு வந்து வலி தெரியாமல் இருக்கிறதுக்கு பாபா இதை அப்ளை பண்ணுங்க, தடவுங்க அப்படின்னு சொல்கிறார். அதை தடவிட்டோன்னா கணக்குழுக்கு அங்கே முடியுது, நோய் அங்கே இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் இந்த ட்ராமா பாயிண்ட் நமக்கு வந்து சக்தி கொடுத்துட்டே இருக்கும், அந்த துக்கத்தை ஃபீல் பண்ணாத மாதிரி பார்த்துக்கும். அதனால தான் ஒரு அனஸ்தீஷியா அப்படின்னு சொல்கிறேன். அப்போ ட்ராமா பாயிண்ட் மீது நமக்கு அவ்வளோ ஈக்குவலி நம்ம 100% அந்த நம்பிக்கை இருந்தது அப்படின்னா தான் நம்ம லட்சியத்தை போய் அடைய முடியும். ஏன்னா உயர்ந்த லட்சியம், இப்போ வந்து மலை மேலே கார் ஓட்டிகிட்டு போகணும் அப்படின்னா முதல்ல என்ன செக் பண்ணுவாங்க, பிரேக் ஒழுங்காக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க, அப்போ தான் அந்த மேலே மலை மேலே கார் ஓட்டிகிட்டு போவாங்க. அதே மாதிரி தான் நாம் எவ்வளோ உயர்ந்த குறிக்கோள், எவ்வளோ உயர்ந்த நிலை அடையணும், அப்போ நம்முடைய பிரேக்கும் எப்படி இருக்கணும், செக் பண்ணிகிட்டே இருக்கணும். பிரேக் போட்ட உடனே அது பிரேக் பிடிக்கணும், ஸ்டாப் ஆகணும். அதுக்கு தான் பாபா ஃபுல் ஸ்டாப் வைங்க, ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டிங்கன்னா அதுக்கு அடுத்தது எண்ணங்கள் வரக்கூடாது, வீண் எண்ணங்கள் வரக்கூடாது. ஆனால் என்ன ஆகுது, நமக்கு கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்கு. இயல்பு எல்லாருக்கும் தான் வரும். அந்த அளவுக்கு நம்ம வந்து பாபா சொல்கிற மாதிரி ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு ஒன்றுமே நடக்கலைன்னு இருக்கவே முடியாது. அப்போ முதல் என்ன கேள்வி வரும், முதல் என்ன எண்ணம் வரும், என்ன நடந்தது, வருதா வரலையா, கண்டிப்பாக வரும். அப்போ இது என்ன ஒரு கேள்விக்குறி. அடுத்தது வந்து இதை விட கொஞ்சம் ஸ்ட்ராங், ஏன் நடந்தது. அப்போ ஏன் நடந்ததுன்றதுல நிறைய வந்து விஷயங்கள் நம்ம வந்து அடிபடுறது இதில் தான். ஏன் நடந்தது அப்படின்னு போயிட்டே இருந்தால் ஆச்சரியக்குறி கூட வந்துடும், கேள்விக்குறி வரும், ஆச்சரியக்குறி வரும். அதுக்கு அடுத்தது எப்படி நடந்தது, எப்படி இப்படி நடக்கலாம், இப்படியெல்லாம் ஆச்சரியக்குறி வந்ததுன்னா நம்ம வந்து குறிக்கோள் போய் சேர முடியாது, குறிக்கோளை அடையவே முடியாது. அதனால தான் பாபா கொஸ்டின் மார்க் வேண்டாம், எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் வேண்டாம், கொமா வேண்டாம், அதாவது அந்த கேள்விக்குறியும் வேண்டாம், ஆச்சரியக்குறியும் வேண்டாம், அதே நேரத்தில் கம்மாவும் வேண்டாம், முற்றுப்புள்ளி வைங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கேள்விக்குறி போடணுனாலும் கஷ்டம் தான் எழுதுறதுக்கு, அந்த ஆச்சரியக்குறியும் கொஞ்சம் வந்து டைம் எடுத்துக்கும். ஆனால் முற்றுப்புள்ளி வைக்கிறது எவ்வளோ ஈஸி, கம்மா போடணுன்னாலும் கொஞ்சம் அது தொடர்ந்துகிட்டே இருக்கும். ஆனால் ட்ராமா பாயிண்ட் பாபா சொல்லியிருக்கிறார், ஆனால் அப்படின்னு கம்மா போயிட்டே இருக்கு இல்லையா, அதனால் அதுவும் இருக்கக்கூடாது, முற்றுப்புள்ளி வைக்கணும். ஆகையால் எப்படி முயற்சி நம்ம செய்யணும்னா, ஏன் நடந்தது அப்படின்ற கேள்வி வரும்போது உங்களையே நீங்கள் வந்து அந்த ஞான சுரூபர்களை மாதிரி கேள்வி கேட்டுக்கோங்க. ஏன் நடந்தது அப்படின்னு கேட்கும்போது, அப்போ ட்ராமாவில் நடக்கணும்னு இருந்தது, அதனால தான் நடந்தது அப்படின்னு உள்ளத்துலேருந்து உங்களுக்கு பதில் வரணும். ஏன்னா எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறார் இல்லையா பாபா. அப்போ அந்த ஆன்சர் உள்ளத்துலேருந்து வரணும். திரும்ப ஒரு முறை ஏதோ ஏன் நடந்தது அப்படின்ற ஒரு கேள்வி வரும், அப்போ என்ன பதில் வரணும், கேட்டுக்கோங்க உங்களையே. ஏன் நடந்தது, நத்திங் நியூ. ஏன் நடந்தது, பேப்பர் வந்தது, பாஸ் ஆகணும், அவ்வளோதான். ஏன் நடந்தது, என்னை ஸ்ட்ராங் ஆக்குறதுக்காக நடந்தது. இப்படி 1000 முறை ஏன் நடந்ததுன்னு வந்தாலும் 1000 பதில்கள் நமக்கு ரெடியாக இருக்கணும். அப்போ தான் துன்பம் இல்லாத உலகத்திற்கு நம்ம எஜமானர்கள் ஆக முடியும், சக்கரவர்த்தி ஆக முடியும். அதை விட இது எப்படி நடந்தது, எனக்கே ஏன் இப்படியெல்லாம் நடக்குது, இந்த கேள்வி வரவே கூடாது. எப்படி நடந்தது அப்படின்றது ட்ராமா பாயிண்ட்டில் நல்ல உறுதியாக இருக்கிறோம் அப்படின்னா எப்படி நடந்ததுன்ற எண்ணமே நமக்கு கேள்வியே வராது. சில நேரத்தில் சிலர் சொல்லுவாங்க, சிரிப்பாக இருக்கும்,
நம்ம கூட சொல்லுவோம். என்ன சொல்லுவோன்னா, நான் போயிட்டே இருந்தேன்னா எதேச்சையாக மீட் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ட்ராமாவில் எதேச்சையாக மீட் பண்ணேன், ஒரு கோஇன்சிடென்ஸ் அப்படின்றது கிடையாது. எதேச்சையாக மீட் பண்ணேன், எதேச்சையாக பார்த்த, எதேச்சையாக யாரும் எதுவும் பார்க்க முடியாது, மீட் பண்ண முடியாது. எல்லாம் திட்டப்படி தான் மீட் பண்ணுவோம். அந்த ட்ராமா திட்டமிட்டு தான் மீட் பண்ண வைக்கிது அப்படின்றது நம்ம நல்லா உணரணும். அதே நேரத்தில் சிலர் சொல்லுவாங்க, அதாவது திடீர் நான் போயிட்டே இருந்தேன்னா லெஃப்டில் திரும்பினேன், திரும்பின ஒன்று திடீர்னு ஒரு பெரிய வண்டி வந்து மோதிடுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. திடீர்னு ஒன்றும் அந்த வண்டி வரல, நானும் திடீர்னு ஒன்றும் திரும்பலை, எல்லாம் திட்டமிட்டு தான் நடக்குது. ட்ராமாவில் இப்படியெல்லாம் நடக்கணும்னு இருக்குது. அதனால் ரெண்டு விஷயங்கள் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். எதேச்சியாக எதுவும் நடக்காது, திடீரென்று எதுவும் நடக்காது. அப்போது வந்து ட்ராமா பிளான் படி தான் எல்லாமே நடக்குது. அதாவது சில ஆத்மாக்கள் நமக்கு துன்பம் கொடுக்க வராங்க அப்படின்னா இவங்கெல்லாம் ஏன் வராங்க அப்படின்னு நினைக்கிறதுக்கு அர்த்தமே இல்லை. இவங்கெல்லாம் வராங்க அப்படின்னா திட்டமிட்டு நமக்கு துன்பம் கொடுக்க தான் வராங்க. ட்ராமாவில் இருக்குது, நம்ம கர்ம கணக்கு செட்டில் ஆகணும், அதனால தான் அவங்க அதை அப்படி செய்வாங்க. அதனால தான் ட்ராமா பாயிண்டில் நம்ம வந்து உறுதியாக இருக்கணும் அல்லது சீட்டில் செட் ஆகணும் அப்படின்னு பாபா சொல்கிறார். அப்படி செட் ஆகிட்டோன்னா இந்த மாதிரி விஷயங்கள்ல வரும்போது ஆடமாட்டோம். இன்னும் சிலர் சொல்லுவாங்க, சிஸ்டர் என்னுடைய மருமக இப்படி சொல்லிட்டா சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் இப்போ இந்த வளர்த்து ஆளாக்குனா என்னுடைய பையன் சிஸ்டர், என்னுடைய மகன் சிஸ்டர், அவன் இப்படி செய்திட்டா, இப்படி சொல்லிட்டா. நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் மகன் அப்படின்னு, நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் மருமகள் அப்படின்னு. ஆனால் ட்ராமாவில் அந்த ஆத்மாக்கள் எல்லாம் எந்தெந்த ஜென்மத்தில் யார் யாராக இருந்தாங்க நமக்கு என்ன தெரியும். அதாவது உங்களுக்கு மகனாக பிறந்திருக்கிறான்னா கணக்கு வழக்கு முடிக்கிறதுக்கு பிறக்கும் போதே அவன் வந்து வாழை வச்சுட்டு தான் பிறந்திருக்கிறான். ஆனால் நீங்கள் தான் அதை பார்க்கல, கண்டுக்கல. நீங்கள் என்னுடைய மகன், என்னுடைய பையன் பாசத்தை பொழிகிறீங்க. ஆனால் உங்கள் மகன் வந்து உங்கள் கிட்டே எதுக்காக பிறந்திருக்கிறா, கணக்கு வழக்கு முடிக்கிறதுக்காக பிறந்திருக்கிறா. நீங்கள் கொடுத்த துக்கத்தை எல்லாம் திரும்ப துக்கம் கொடுத்து க்ளோஸ் பண்ணுறதுக்காக அக்கௌண்ட்டு வந்திருக்கிறா. ஆகையால் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வரும்போது ஃபேஸ் பண்ணும்போது இவங்க இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படி சொல்லணும் தான் என்ன இருக்குது, ட்ராமாவில் இருக்குது. எல்லோரும் உங்களை புகழ்ந்துட்டே இருந்தால் அப்போ இகழ் புகழில் சமநிலை இருக்கணும்னு பாபா சொல்லும் போது எப்படி நம்ம இருக்க முடியும். அதனால் யாராவது இகழும் போது கூட நம்ம செக் பண்ணிக்கலாம் இல்லையா. அதனால் அவங்க ஏன் அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு வந்து நினைக்காதீங்க. எல்லாமே ட்ராமா பிளான் படி கரெக்டாக நடந்துகிட்டே இருக்குது. இது எல்லாமே வந்து சீன்ஸ் வருது அப்படின்னா, இப்படிப்பட்ட சீன்ஸ் எல்லாம் ஏன் வருது அப்படின்னா, பேக்ட்ராப் ஒரு ட்ராமா அல்லது ஒரு சினிமாவுக்கு லொக்கேஷன் முக்கியம் இல்லையா. அந்த லொக்கேஷன் இல்லாமல் அந்த ஷூட்டிங் பண்ணாங்கன்னா அந்த சினிமா நல்லாவே இருக்காது. ஒரு ட்ராமாவை கூட ஒரு பேக்ட்ராப் போடுறாங்க, ஏன்னா அந்த பேக்ட்ராப் இருந்தால்தான் நாடகம் நல்லா நடக்கும். அதுபோல் இந்த காட்சிகள் எல்லாம் பேக்ட்ராப், அவ்வளோதான், நத்திங் நியூ. நம்ம வந்து போயிட்டே இருக்கணும். அதே நேரத்தில் அந்த எல்லாரும் இவங்கையும் இப்படி இருக்காங்க, ரொம்ப பொறாமை பிடிச்சிருக்கு சிஸ்டர், இவங்க ரொம்ப பொறாமை பிடிச்சவங்க, ரொம்ப அகங்காரம் பிடிச்சவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் பார்க்காதீங்க, அவங்க எல்லாம் ஆக்டர்ஸ் தான். அப்போ அந்த ஆக்டர்ஸ் வந்து பொறாமை என்ற காஸ்ட்யூம் அணிந்து நடிச்சிட்ருக்காங்க. அப்போ இந்த ஆத்மா அகங்காரம் என்ற ட்ரெஸ் அணிந்து அல்லது காஸ்ட்யூம் அணிந்து நாடகத்தில் நடிச்சிட்ருக்கு. சிலர் வந்து ஷைனிங் ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க, சிலர் வந்து அழகான ஃபரிஷ்தா ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறாங்க, ஆனால் சிலர் வந்து சுவமானில் இருக்காங்க, நல்லா சுவமான ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க. சிலர் வந்து இந்த மாதிரி பொறாமை ட்ரெஸ்ஸு, அகங்கார ட்ரெஸ்ஸு, அழுக்கான ட்ரெஸ்ஸு, அந்த அவகுணங்களை பார்க்குற ட்ரெஸ்ஸுன்னு போட்டுக்கிறாங்க. அதனால் நாம் வந்து அவங்கெல்லாம் அந்த காஸ்ட்யூமில் நடிச்சிட்ருக்காங்க. அதனால் எப்படி பார்க்கணும், நம்ம யாரை பார்க்கணும், நம்ம ஆத்மாவை தான் பார்க்கணும், ட்ரெஸ்ஸை பார்க்கக்கூடாது. சினிமாவில் நடிக்கக்கூடிய நடிகர்கள் எவ்வளோ நல்லா எல்லா நடிகர்களாக இருப்பாங்க, ஆனால் ஒவ்வொரு சினிமாவில் என்ன பிச்சைக்கார ரோலுன்னா அவங்க அந்த ட்ரெஸ்ஸை தான் போடணும். ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு ஐயோ என் பிச்சைக்கார ட்ரெஸ்ஸு, ட்ரெஸ்ஸு அழுக்காக இருக்குன்னு சொல்லுவோம். அந்த ஒரிஜினல் ஆக்டர் யார், அதே போல் ஒரிஜினல் ஆக்டர் யார், அனாதி ஸ்வரூபம் என்ன, அந்த ஆத்மாவுடைய அனாதி ஸ்வரூபம் என்ன, அந்த பார்வையில் பார்க்கும்போது அந்த பொறாமையினுடைய ட்ரெஸ்ஸையோ அகங்காரத்தினுடைய ட்ரெஸ்ஸையோ வெறுப்பினுடைய ட்ரெஸ்ஸையோ நம்ம பார்க்க மாட்டோம். இப்படி தான் நம்ம கர்ம கணக்கு முடிக்கணும், இல்லைன்னா கர்ம கணக்கு அது பாட்டுக்கு வளர்ந்துட்டே போகும். அப்போ என்றைக்கு நம்ம செட்டில் பண்ணுறது, என்றைக்கு நம்ம வந்து கர்மாதீத்தர் ஆகிறது, என்றைக்கு திரும்பி போகிறது. ஆகையால் பாபா நமக்கு இந்த ஞானம் எல்லாம் கொடுத்து லேசாக்குறார், ரொம்ப டைல்யூட் பண்ணுறார், கஷ்டப்படாத மாதிரி பார்த்துக்கிறார். அதனால் நாம் இதெல்லாம் உணரணும். அதனால் இப்போ ட்ராமா அப்படின்னா சீன்ஸும் இருக்கும்,
ட்ரெஸ்ஸும் அவங்க காஸ்ட்யூமும் வேணும் தானே, ரோல் அந்த ரோலை நடிக்கிறதுக்கு காஸ்ட்யூம் இல்லாமல் வேஷம் இல்லாமல் முடியுமா? அதே நேரத்தில் ட்ராமா அப்படின்னு சொல்லும்போது இந்த ரோலும் இருந்தாலும் இன்னும் ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். சில நேரத்தில் நம்ம என்ன சொல்லுவோம், இவங்கே இப்படி செய்கிறாங்க அவங்கே இப்படி செய்கிறாங்க, டான்ஸாக பாருங்கள், என்னுடைய கணவரையே இந்த மாதிரி டான்ஸ் ஆடிட்டுருக்கிறார், அல்லது என்னுடைய மகனையே இந்த மாதிரி டான்ஸ் ஆடிட்டுருக்கிறார், மாமியாரையே இப்படி டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க, அப்படியெல்லாம் பார்க்காதீங்க. ட்ராமாவில் டான்ஸ் ஆடுறாங்க, அவங்கவுங்களுக்கு என்ன டான்ஸ் தெரியுமோ எப்படி ஆடணுமோ அப்படி தான் ஆடிட்டுருக்காங்க. நான் எப்படி பார்க்கணும் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணணும். அதனால் சீன்ஸை எப்படி பார்க்கணும், டான்ஸை எப்படி பார்க்கணும், அதே நேரத்தில் மியூசிக் ரொம்ப முக்கியம் இல்லையா? மியூசிக் இல்லாத சினிமா, மியூசிக் இல்லாத ட்ராமா இருக்குமா? பேக்கில் மியூசிக் போயிட்டே இருக்கும். அது போல் உங்களுக்குள்ளே இதெல்லாம் பார்க்கும்போது, அந்த ட்ராமாவை பார்க்கும்போது நிஜ வாழ்க்கையில் பின்னாடி ஒரு மியூசிக் ஓடிட்டே இருக்கணும். என்ன ஓடிட்டுருக்கணும், மீரா பாபா, மீட்டா பாபா, பியாரா பாபா, சுக்ரியா பாபா ஓடிட்டே இருக்கணும். அதோடு நிறுத்தக்கூடாது. ஆஹா ட்ராமா ஆஹா அப்படின்ற அந்த பாட்டு ஓடிட்டே இருந்தது, மியூசிக் ஓடிட்டே இருந்ததுன்னா என்ஜாய் பண்ணலாம். அப்போ எந்த விதமான கஷ்டமும் நமக்கு இருக்காது. அந்த அந்த துக்கம் வந்து இருக்குது, துக்கம் ஃபீல் ஆகிட்டுருக்கோம், இருந்தாலும் நம்ம இந்த பாயிண்ட்ஸ் நல்லா முயற்சி பண்ணோம் அப்படின்னா அப்போ என்னாவும் துக்கம் இல்லாத உலகத்திற்கு சக்கரவர்த்தி ஆக முடியும். அதனால் செய்து பார்க்கணும். ஆக முடியும் தானே, அதை ஆயிட்டீங்களான்னு நான் கேட்கல, ஆக முடியும்னு பாபா சொல்கிறார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஆக முடியும் தானே நினைக்கிறீங்க? ஆக முடியும் நினச்சாதான் முயற்சி செய்வோம், அப்போ தான் ஆக முடியும். அதனால் நாம் எப்போவுமே இந்த உயர்ந்த ஸ்வமானில் இருக்கணும். நான் துக்கம் இல்லாத உலகத்திற்கு சக்கரவர்த்தி. சங்கம யுகத்தில் தான் இதை அனுபவம் பண்ண முடியும், வேறு எந்த யுகத்துலேயும் அனுபவம் பண்ண முடியாது. சத்தியுகத்தில் துக்கமே இருக்காது, அந்த துக்கன்ற வார்த்தையும் இருக்காது. ஆகையில் இப்போ தான். அதனால் நமக்கு வந்து நிழலில் இருக்கும்போது அந்த நிழலினுடைய அருமை தெரியாது, வெயிலில் இருக்கும்போது தான் என்ன ஆகும் நிழலினுடைய அருமை தெரியும். அது இப்போ தான் நம்ம துக்கம் இல்லாத உலகத்திற்கு சக்கரவர்த்தி நினைக்கும் போது ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கும். ஆகையால் ட்ராமா பாயிண்ட்டை சரியாக புரிஞ்சுக்கிட்டு நல்லா தாரணை பண்ணி அது வெத்தலை அடுக்கிற மாதிரி அடக்கி அடக்கி அதில் முழுமையான ஒரு நிலை அடைந்து ஸ்ட்ராங் ஆகி அந்த பாயிண்டில் அதுக்கப்புறம் ட்ராமா அப்படின்னு சொல்லும்போது அசையாத ஒரு நிலையில் நம்ம வந்து இருக்க முடியும். அதெல்லாம் இப்போ தான் என்ஜாய் பண்ணணும். அதில் துக்கம் இல்லாத உலகத்திற்கு நான் சக்கரவர்த்தி அப்படின்றது அனுபவம் பண்ணணும். ஓம் சாந்தி.